இயக்குனர் சுதா கொங்காராவோட இயக்கத்தில் சூர்யா அபர்ணா பாலமுரளியோட நடிப்பில் ரிலீஸ் ஆன சூரரைப்போற்று திரைப்படம் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து சர்வதேச அளவில் ஏகப்பட்ட விருதுகளை வென்று குவிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஜப்பானில் நடந்துக்கிட்டு இருக்க ஒசாகா தமிழ் சர்வதேச திரைப்பட விருதுகளில் 6 விருதுகளை அள்ளியிருக்கு சூரரைப்போற்று திரைப்படம். இந்த விருது விழாவில் சூரரைப்போற்று என்னென்ன விருதுகளை வென்றுச்சு அப்படின்றத பார்க்கலாம். சிறந்த நடிகருக்கான விருதை நடிகர் சூர்யாவுக்கும், சிறந்த இயக்குனருக்கான விருதை சுதா கொங்காராவுக்கும், சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை ஜிவி பிரகாஷுக்கும் கொடுத்துருக்காங்க. 2020 வருஷத்தோட சிறந்த தமிழ் படத்தோட விருதும் சூரரைப்போற்று படத்துக்கு தான் கிடச்சிருக்கு. சிறந்த தயாரிப்பு நிறுவனம் அப்படின்ற அவார்டு வந்து 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்துக்கு கிடச்சிருக்கு. சிறந்த கலை இயக்குனராக ஜாக்கி அவர்களுக்கு கிடச்சிருக்கு. இப்படி விருதுகளை வென்று குவிச்சுக்கிட்டே தான் இருக்குது சூரரைப்போற்று திரைப்படம்.